இப்போது நாம் பார்க்க போகும் படம் கதிர். கதிர் என்று ஒரு கதாநாயகன் இருக்கிறார். எங்கள் ஊரில் கதிர்னு சொன்னால் நெற்கதிரே சொல்லுவோம். இந்த படம் பாதி படம் கல்லூரி ரகளை, பாதி படம் விவசாயிகள் போராட்டம். ஒரு படத்தில் இரு கதைகள் என்று கூட சொல்லலாம். இன்டர்வியூக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது வேறு ஒரு படம் மாதிரியே இருக்குது. முதல் பாதி வேறு மாதிரி இருக்குது. படத்தினுடைய நடிகர்கள் எல்லோருமே புதுமுகங்கள். வெங்கடேஷ் அப்பாதுரை, சந்தோஷ் பிரதாப், பாக்கியா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜெயந்த் மாதவன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரதாப் பிள்ளை இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் தினேஷ் பழனிவேல். ஆரம்பத்தில் கல்லூரியில் நடக்கும் ரகளைகள், கல்லூரி மாணவர்களுக்குள் ரகளை, கல்லூரி மாணவன் மாணவி காதல், இப்போதெல்லாம் மாணவிகள் காதலனை மோதலில் ஆரம்பித்து அப்புறம் காதலி முடிகிறது. காதலி அதாவது காலேஜில் படிக்கிற மாணவி, நல்லா படிக்கிற மாணவி தன்னுடைய காதலன், மொழி அதிகமாக தெரியாது, ஆங்கிலத்தில் கொஞ்சம் மொக்க அப்படின்னா கூட ஜீரணித்து காதலிக்கிறார். அவரே வந்து மது பாட்டில் வாங்கி கொடுக்கிறார். அதாவது இந்த நாகரீகத்தின் உச்சக்கட்ட மாணவிகளை காட்டியிருக்கிறார் படத்தின் இயக்குனர். இதில் வெங்கடேஷ் அப்பாத்துறை கதாநாயகன். பழிச்சென்று இருக்கிறார். பாதி பக்கம் அஜித்து, பாதி பக்கம் ஃபில்டர் செய்யப்பட்ட அர்ஜுன். அர்ஜுன் வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி முகத்தை அழகாக்குனே அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாதி அஜித் பாதி அர்ஜுனாக இருக்கிறார் அப்பாதுரை, வெங்கடேஷ் அப்பாதுரை. நல்லா நடிச்சிருக்கார், எந்த இடத்துலையும் சோடை போகவில்லை. இதில் பாக்யா ட்ரிக்கா அழகாக இருக்கார். இவர் நிச்சயமாக இப்போ வருங்காலத்தில் ஒரு முன்னணி கதாநாயகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அழகான முகம், பாவனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் எல்லாமே அவற்றை இருக்குது. சந்தோஷ் பிரதாப் பல படங்களில் வெளில நடித்தார். இந்த படத்தில் ஒரு விவசாய கூலி தொழிலாளர் சங்க தலைவராக வர்றார். முதல் பாதியில் கல்லூரி மாணவன் காதலன் தண்ணி அடிச்சுட்டு ரகளை பண்ணிடுறான், இது பிடிக்காமல் அந்த காதலி பிரேக் செய்து விடுகிறார் கல்லூரி மாணவி. இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா இவன் வேலைக்கு போகிறான், போன இடத்துல தன்னுடைய முன்னாள் காதலி கர்ப்பவதியாக இருக்கா, அதோட ஷாக்கு. அதுக்கப்புறம் படத்தில் அந்த போர்ஷனே காணும். அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு, ஊருக்கு வந்துடுறாரு கதாநாயகன் வெங்கடேஷ் அப்பாதுரை. வந்து பார்த்தா அங்கே ஒரே ரணகலமாக இருக்குது. கூலி தொழிலாளர்கள் அந்த ஊரில் உள்ள ஜமீன்தார்னு அதுக்கு போராட்டம் நடத்துகிறாரு. போராட்டம் நடத்தி போராட்டம் நடத்தினா நிச்சயமாக சண்டை போட தான் செய்யணும், போலீஸோட மல்லு கட்டணும், இல்லாட்டி அந்த பணக்காரரோட மல்லு கட்டணும். வித்தியாசமாக என்ன பண்ணுறாரு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதாவது நேரடியாக கொள்முதல் செய்து நேரடியாக வியாபாரம் பண்ணுறாரு, அது பணக்காரன் ஆகிறார். ஒரு வித்தியாசமான கதையாகித்தான் சொல்லியிருக்கிறார் இயக்குனர். தினேஷ் பழனிவேல் இவர் சேலத்துக்காரர். நண்பர்களாக சேர்ந்து படத்தை எடுத்திருக்கிறார். முதல் படம் மாதிரியே தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. நடிகர்கள் எல்லோருமே பாத்திரங்களை உணர்ந்து பாத்திரங்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இதில் சிலர் வந்து முயற்சி பண்ணும்போது உடனே எடுத்த உடனே ஒரே பேய்க்கதை இல்லாட்டி ஆக்ஷன் பழிவாங்கல் இந்த மாதிரி கதையில் போகிறாங்க. இந்த ஜீவா பழனிவேலை பாராட்டணும். ஏன்னா கல்லூரியர்களையும் சொல்லியிருக்கிறார், விவசாயம் எப்படி பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்தில் எந்த கண்ணோட்டத்தில் போனால் வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதனால் ஜீவா பழனிவேலை கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். இசையமைப்பாளர் முயன்ற அளவுக்கு பாடல்கள் பதிவு செய்திருக்கிறார். குறை சொல்ல முடியாத இசை பிரதீப் பிள்ளை. ஜெயந்த் மாதவன் ஒளிப்பதிவாளர் பிரம்மாதமாக பண்ணியிருக்கார். கல்லூரி காட்சிகளானாலும் சரி, கிராமப்புற காட்சிகளானாலும் சரி, வயல்வெளியானாலும் சரி, சிறப்பிரமாக பண்ணியிருக்கார் ஒளிப்பதிவாளர். இந்த படம் பார்க்கும்போது இது கல்லூரி மாணவர்களுக்கும் பிடிக்கும், கிராமத்தினருக்கும் பிடிக்குங்கிற அளவுக்கு கலவையாக இருக்கிறது. மொத்தத்தில் கதிர் புதிய முயற்சி, பாராட்டப்பட வேண்டிய சிந்தனை. கதிர் படத்துக்கு 100க்கு 39 மதிப்பெண்கள்.